வணக்கம். தமிழர் திருநாளாம் தை திருநாள். தமிழர்களுக்கெல்லாம் இது ஒரு புத்தாண்டாக முன்னாள் தமிழக முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்து இன்றளவும் இந்த தை திருநாளை தமிழர் புத்தாண்டாக கொண்டாடி வருகிறோம். இந்த தமிழர் திருநாளா இந்த தை திருநாள் தமிழர்களுக்கே உரிதான ஒரு நிலா ஒரு நாளாக, தமிழர்களுக்கு இது ஒரு பொன்னாளாக, நன்னாளாக, திருநாளாக இன்றைக்கு அமைந்திருக்கிறது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். இந்த தை திருநாளில் விவசாயிகள் எல்லாம் அறுவடை செய்து லாபங்களை ஈட்டி இந்த தை திருநாளை தங்களுடைய வீடுகளிலே இருக்கின்ற கால்நடைகளுக்கெல்லாம் குறிப்பாட்டி சிறப்போடு வழிபட்டு அதனை மாட்டுப்பொங்கல் என்று கூட இதனை கொண்டாடுவார்கள். திருவள்ளுவர் திருநாள் என்று இந்த தை திருநாளை தமிழர்கள் பல்வேறு கொண்டாட்டங்களிலே கொண்டாடுவார்கள். பொங்கலிட்டு மகிழ்வதும், இந்த பொங்கலை பலருக்கு கொடுப்பதும், பொங்கலிடுகின்ற போதும் புது மண் பாறையில் இந்த பொங்கலை வைத்து அந்த பொங்கல் பொங்கி வருகின்ற போது பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல் என்று தமிழர்களெல்லாம் இந்த பொங்கல் திருநாளை குடும்பத்தோடும் உறவினரோடும் கிராம மக்களோடும் கொண்டாடி மகிழும் இந்த தை திருநாள் தமிழர் பெருநாளை நீலமலை தொலைக்காட்சியும் தன்னுடைய நேயர்களோடு தன்னுடைய வாடிக்கையாளர்களோடும் வியாபாரம் தந்து உதவுகின்ற நீலமலை தொலைக்காட்சியினுடைய விளம்பரத்தாரருக்கும் மற்றும் ரசிக பெருமக்களுக்கும் நீலமலை தொலைக்காட்சி இந்த தை திருநாளை இவர்களோடு கொண்டாடி மகிழ்கிறது, வாழ்த்துக்களை சொல்லுகிறது. நம்முடைய நீலமலை தொலைக்காட்சியும் தொலைக்காட்சியில் பணிபுரிகின்ற அத்தனை ஊழியர்களும் இந்த தமிழர் திருநாளாம் தை திருநாளில் தமிழர்களோடு மட்டுமல்லாமல் இந்த பகுதியிலே வாழுகின்ற அனைத்து மொழி பேசும் மக்களோடு இந்த தை திருநாளை குதூகலமாக கொண்டாடி மகிழ்ந்திட வாழ்த்தினை தெரிவிக்கிறது நீலமலை தொலைக்காட்சி. பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், பொங்கலோ பொங்கல், தமிழர் திருநாள் தை திருநாள் வாழ்த்துக்கள். மலைகளின் அரசி நீலமலை அன்பில். தமிழர் திருநாளாம் தை திருநாள். இந்த தை திருநாளை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர், தமிழினத்தின் ஒப்பற்ற தலைவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அறிவித்தார் இந்த தை திருநாள் தமிழர்களுடைய திருநாள் என்று. அந்த நாளை இன்றைக்கு மக்களெல்லாம் கொண்டாடி மகிழ்ந்து வரும் தை திருநாளை நீலகிரி மாவட்டம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக சமத்துவம் பொங்கும் விழாவாக குன்னூர் மாநகரிலே வைத்து சிறப்போடு நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் மரியாதைக்குரிய பண்பின் இலக்கணம் பாமு முபாரக் அவர்கள் தலைமையேற்க, இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் கிடமை வீரர் க. ராமச்சந்திரன் மற்றும் கழக நிர்வாகிகள் பங்கேற்று சிறப்போடு நடைபெற்றது. மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சமத்துவம் பொங்கல் விழா நிகழ்ச்சி குன்னூர் நகரக்கழக அலுவலகம் முன்புறம் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய செயலாளர் பண்பின் இலக்கண பாமு முபாரக் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் பணிக்குழு செயலாளரும் சுற்றுலாத்துறை அமைச்சருமான கிடமை வீரர் க. ராமச்சந்திரன் அவர்கள் முன்னணி வைத்தார்கள். குன்னூர் நகரக்கழகத்தினுடைய செயலாளர் ராமசாமி அனைவரையும் வரவேற்றார். மாவட்ட துணை செயலாளரும் உதகை நகரமன்றத்தினுடைய துணை தலைவரும் உதகை இளைஞர் பட்டாளத்தின் தளபதியாக இன்றைக்கு பவனி வந்து கொண்டிருக்கின்ற திரு ரவிக்குமார் அவர்களும், லட்சுமி மாநில சிறுபான்மை பிரிவு துணை செயலாளர் அன்பர் கான், மாநில விளையாட்டணி துணை செயலாளர் குன்னூர் நகரமன்றத்தினுடைய துணை தலைவரும் இளைஞருடைய தளபதியாக இன்றைக்கு நீலகிரி மாவட்டத்திலே பவனி வந்து கொண்டிருக்கின்ற பாமு வாசிம் ராஜா அவர்களும், ஒன்றிய கழக செயலாளர் பிரேம்குமார், நெல்லை கண்ணன், லாரன்ஸ், பீமன், பொதுக்குழு உறுப்பினர்கள் சதக்கத்துள்ளா, செல்வம்,
குன்னூர் நகர செயல் நகர தலைவர் குன்னூர் நகராட்சியினுடைய பெரும் தலைவி ஷீலா கேத்ரின், குன்னூர் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சுனிதா, பேரூர் கழக செயலாளர் சஞ்சீவ் காளிதாஸ், சுந்தர்ராஜ், மாவட்ட அணிகளுடைய அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர் ராஜா, காந்தல் ரவி, ஜெயக்குமார், ஜாகீர் உசேன், பத்மநாபன், வினோத் குமார், மணிகண்டன், கஜேந்திரன், விஷ்ணு, ஜெயராம், ரகுபதி, வெங்கடேஷ், மது, பிரந்தா, நகர நிர்வாகிகள் தாஸ், முருகேஷ், சாந்தா, சந்திரன், ஜெயகாந்தன், ராவ் பழனிசாமி, நகரமன்ற உறுப்பினர்கள் பாக்யவதி, காவேரி, சுசீலா, சமீனா, ஹதுல் காதர், சித்ரா, குமரேசன், மன்சூர், ராஜேந்திரன் உட்பட கழக நிர்வாகிகள் அனைவருமே இந்த சமத்துவம் பொங்கல் விழாவில் குன்னூர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நகரக்கழக அலுவலகத்தில் முன்பாக நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார்கள் என்றும், இதில் பல்வேறு அந்த பகுதியிலே இருக்கின்ற பொதுமக்கள் எல்லாம் கலந்து கொண்டு சிறப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது என்றும், நிகழ்ச்சியை துவங்கி வைத்து பண்பு இலக்கண பாபு முபாரக் அவர்கள் அனைவருக்கும் பொங்கலினை வழங்கி மகிழ்ச்சியாக கொண்டாடி மகிழ்ந்தார்கள் என்று, நமது சிறப்பு செய்தியாளர் பகுதியிலே இருந்து ஆசா அமீர் அவர்கள் இதனை படப்பிடித்து செய்தியை நகர்ந்த பகுதிக்கு வழங்கியிருக்கிறார். வினோத் வாங்கணும் இல்ல இல்ல இதுக்கு கிளாரிட்டி இல்ல. போடுங்க போடுங்க பொங்கலோ பொங்கலோ பொங்கலோ.
ஹெத்தோடு நிறைவு பெறுகிறது. வணக்கம்.